த ரோஷன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசு பள்ளிகளின் வருகை பதிவு கருவிகள்ல தமிழை எடுத்துட்டு இந்திய சேர்த்திருக்காங்க. இதுக்கு தமிழகத்துல நிறைய கண்டனங்கள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இத பத்தி இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். பள்ளி குழந்தைகளுக்கெல்லாம் ஹிந்தி கட்டாயம்னு கல்விக் கொள்கையில வந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வந்து தமிழகத்துல நிறைய எதிர்ப்புகளும் கண்டனங்களும் தெரிவிச்சாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் தள்ளி போட்டாங்கன்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து ரயில் நிலையத்துல வந்து அதிகாரிகள்லாம் ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ்ல மட்டும்தான் பேசணுங்கிற ஒரு உத்தரவு ஒன்று போட்டாங்க. இதுக்கும் தமிழகத்துல நிறைய எதிர்ப்புகள் தெரிவிச்சாங்க. அதுக்கப்புறம் இதுல இருந்து மத்திய அரசு பின்வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடந்த தபால் துறை தேர்வுல ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்துலதான் கேள்விகள்லாம் கேட்கப்பட்டிருக்கு. இதுக்கு தமிழகத்துல நிறைய எதிர்ப்புகளும் கண்டனங்களும் வந்துச்சு. இந்த எதிர்ப்புகளை தொடர்ந்து நாங்க பண்ணது தப்புதான் அப்படின்னு மத்திய அரசு பின்வாங்கிட்டாங்க. இந்த நிலையிலதான் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல இருக்க ஆசிரியர்கள் மற்றும் அங்க வேலை செய்யறவங்களோட வருகையை பதிவு செய்யறதுக்காக பயோமெட்ரிக் முறையை கொண்டு வராங்க. இந்த பயோமெட்ரிக் முறை கடந்த ஜூன் மாதம் தான் அறிமுகப்படுத்திருக்காங்க. இதுக்கு நிறைய எதிர்ப்புகள்லாம் வந்துச்சு. ஆனா இது ரொம்ப பெரிய அளவுல பேசப்படலங்கிறதுனால அதை வந்து தற்போது வழங்கி அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல இந்த இயந்திரத்தை பயன்படுத்தும் போது தமிழ் மற்றும் ஆங்கிலத்துலதான் இருந்திருக்கு. அதனால இது ஒரு பெரிய அளவு பிரச்சனையை ஏற்படுத்தல. ஆனா நேற்று ஜூலை 18ஆம் தேதி தன்னோட வருகையை பதிவு செய்வதற்காக ஆசிரியர்கள் அந்த இயந்திரங்களை பயன்படுத்திருக்காங்க. ஆனா அது தமிழ் மொழியை நீக்கிட்டு முழுக்க முழுக்க இந்திய திணிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது வந்து அவங்களை ரொம்பவே பெரிய அதிர்ச்சிக்கும் ஏற்படுத்தியிருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்துல 112 உயர்நிலை பள்ளிகளுக்கும் 106 மேல்நிலை பள்ளிகளுக்கும் 310 நடுநிலை பள்ளிகளுக்கும் இந்த பயோமெட்ரிக் இயந்திரத்தை வழங்கியிருக்காங்க. இந்த எல்லா பயோமெட்ரிக் இயந்திரமும் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்துலதான் இருந்திருக்கு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ஆசிரியர்கள் எல்லாருமே முதல்ல மாணவர்கள் கிட்டதான் கல்விக் கொள்கைங்கிற பேர்ல இந்திய திணிச்சாங்க. அதுக்கு தமிழகத்துல நிறைய எதிர்ப்புகளும் கண்டனங்களும் எழுந்த நிலையில இப்ப ஆசிரியர்கள்கிட்ட இருந்தே இந்திய வந்து திணிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்திய எதிர்க்கிற தமிழ்நாட்டுல இந்திய ஆதிக்க செலுத்தணுங்கிற இந்திய அரசோட திட்டத்துக்கு தமிழக அரசும் துணை போறதுங்கிறது ரொம்பவே வேதனை அளிக்குது அப்படின்னு ஆசிரியர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வருகை பதிவேட்டுல தமிழை நீக்கிட்டு இந்திய சேர்க்கறதுக்கு என்ன அவசியம் தேவைப்பட்டுச்சுன்னு கேக்குறாங்க. இந்த இந்திய திணிக்கிற திட்டத்துக்கு தமிழக அரசின் கல்வித்துறையும் அனுமதி கொடுத்தது ரொம்பவே கண்டனத்துக்குரியதுன்னு சொல்றாங்க. சென்னையில இயங்கி வந்துட்டு இருக்க செம்மொழி தமிழ் ஆய்வு நிறுவனமா இல்ல அது இந்தி மொழி ஆய்வு நிறுவனமா அப்படின்னு கேள்விகள்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. செம்மொழி தமிழ் ஆய்வு நிறுவனத்துல தமிழுக்கே இடம் இல்லைங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் மக்கள் சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்திலுமே இந்திய திணிச்சிட்டு இருக்காங்க மத்திய அரசு. எதிர்காலத்துல இது தமிழ்நாடு தானா அப்படின்னு கூட கேள்விகள் கேட்கப்படலாம். அந்த அளவுக்கு இந்த இந்தி திணிப்புங்கிறது ஒரு பெரிதளவுல நடந்துகிட்டேதான் இருக்குன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம 3 வயசு குழந்தை எப்படி மும்மொழியே படிக்க முடியும்னு நடிகர் சூர்யா அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டாரு. இது நியாயமான கேள்விதான். ஆனா இது ரொம்ப தவறான கேள்வின்னு பாஜகவா இருக்கட்டும் இல்ல தமிழக அமைச்சர்களா இருக்கட்டும் அவரை சுத்தி வச்சுக்கிட்டு திட்டினாங்க. இப்ப இந்த விஷயத்துக்கு என்னென்ன கதையெல்லாம் கட்ட போறாங்கன்னு தெரியலன்னு ஆசிரியர்கள் எல்லாம் சொல்றாங்க. அதே போல கடந்த 4 ஆண்டுகளாக ஒரு அரசு பள்ளியில இந்த பயோமெட்ரிக் வருகை பதிவு இயந்திரத்தை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கடந்த சில ஆண்டுகளாவே இந்த பயோமெட்ரிக் வருகை பதிவு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க மட்டும் இல்லாம மாணவர்களும் இதை தான் பயன்படுத்துறாங்க. முதல்ல இது ஆங்கிலத்துலதான் இருந்தது, அப்புறம் சாப்ட்வேர் எல்லாம் யூஸ் பண்ணி மொழி மாற்றம் செஞ்சிட்டோம், அதுக்கப்புறம் இது தமிழ்ல வந்துருச்சுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இதுல ட்ரை பண்ணி பார்த்தோம்னா அரசாங்கம் கொடுத்த இந்த இயந்திரத்துல அந்த மொழி மாற்றம் வசதி இல்ல, அது ரொம்பவே குறைவா இருக்குன்னு இந்த ஆசிரியர்கள் எல்லாம் சொல்றாங்க. பயோமெட்ரிக் முறைக்கு எல்லாருமே எதிர்ப்புகள் தெரிவிச்சு அதுக்கு போராட்டங்கள் பண்ணா இந்த முறை மாற்றப்படும், இது தமிழுக்கு மாற்றப்படலாம்ங்கிறது மக்களோட கருத்தா இருக்கு. தமிழகத்துல எல்லாமே போராடி போராடிதான் வாங்க வேண்டிய சூழ்நிலை தமிழக மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. பயோமெட்ரிக் இயந்திரத்துக்கு எல்லாருமே போராட்டம் பண்ணாதான் அது தமிழுக்கு மாற்றப்படும் அப்படின்னு மக்களோட கோரிக்கையா இருக்கு. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.